எஸ்சி எஸ்டி பிரிவினரின் உள்ஒதுக்கீடு சட்டங்கள் செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை வழங்கியுள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட மாநில அரசுகளின் இடஒதுக்கீடு சட்டங்கள் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருந்ததியினருக்கு 2009 திமுக ஆட்சியில் வழங்கிய 3% உள்ஒதுக்கீடு சட்டத்திற்கு உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அமர்வு அனுமதி அளித்துள்ளது. பட்டியலின பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தடையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்சி எஸ்டி பிரிவினரின் உள்ஒதுக்கீடு சட்டங்கள் செல்லும் என்று உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை வழங்கியுள்ளனர். இதுகுறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். எஸ்சி எஸ்டி பிரிவினரோட உள்ஒதுக்கீடு சட்டங்கள் செல்லும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தோட 7 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதை எப்படி பாக்குறீங்க சார்? அமைச்சரவைக்கு கிடைத்த மற்றொரு மகுடம் என்று நான் கருதுகிறேன். அவருடைய மகுடத்தில் கெட் அனதர் ஃபெதர் இன் ஹிஸ் கேப் என்று சொல்வார்களே, அதுபோல இந்த ஆட்சிக்கு அவருடைய மகுடத்திற்கு மேலும் கிடைத்திருக்கின்ற பெருமை. அவர் நிறைவேற்றுகிற அனைத்து சட்டங்களும் மக்களுடைய நலனுக்காக தான் என்பதை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இது இந்த உள்ஒதுக்கீடு என்பது நீண்ட நாளைய அந்த மக்களுடைய கோரிக்கை. அதில் தளபதி MK Stalin அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றி தந்திருக்கிற திமுக ஆட்சியில் நிறைவேற்றி தந்திருப்பது என்பது எல்லோராலும் போற்றப்பட வேண்டிய ஒன்று என்பதை இன்றைக்கு பெருமையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அது உறுதிப்படுத்துகிற வகையில் 7 நீதிபதிகள் அமர்ந்த அமர்வு கொடுத்திருக்கிற இந்த மகத்தான தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் வரவேற்கிறேன். இந்த வழக்கிலே வாதாடிய வழக்கறிஞர்களுக்கு என் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.